ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரைமணி. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். ஓகேவா? தேனி மாவட்டம் அறப்படி தேவன்பட்டி அப்படின்ற ஊரில் வந்து ஒரு சிவன் குகை கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் ருத்ர பூலிங்கம் அப்படின்ற ஒரு திருக்கோவில் வந்து இங்கே அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா தேனி டு மதுரை போகிற பைபாஸ் ரோட்டிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ளே நடந்து போகணும். அப்படி இல்லை பைக்கில் இருந்தால் பைக்கில் போயிடலாம். ரோடு வந்து பக்கத்தில் ஃபுல்லாக சுற்றி தென்னந்தோப்பு வயக்காடு எல்லாமே சூப்பரான ஒரு ஏரியாவாக இருக்குது. பார்க்க வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. இந்த கோவில் வந்து யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்கல்யாணி அப்படின்ற ஒருத்தர் தான் இங்கே வந்து அமர்நாத் குகை கோயிலேருந்து பிடிமன் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து கோயில் கட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த கோவில் வந்து இன்னும் கட்டி முழுசாக நிறைவே பெறலை. போதுமான நிதியுதவி இல்லாததுனால கூட இந்த கோயில் வந்து இப்படியே கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருக்கலாம். நிதி பற்றாக்குறையால் வந்து அவர் கோயிலை வந்து நிப்பாட்டி வச்சுட்டு அப்புறம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி வச்சுருக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்மளால் கூட கொஞ்சம் நிதியுதவி திரட்டி கொடுத்து இந்த கோயிலை வந்து முழுமை பெற செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து கோயிலுக்குள்ளே போய் என்னென்ன இருக்குன்ற பார்த்துடலாம். முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முனிவர் வந்து சிவனை வணங்கின மாதிரி ஒரு சிலை இருக்குது. படுத்து எந்த மாதிரி வணங்கணும் அப்படின்ற ஒரு வடிவில் வந்து சிலை வந்து சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பீடம் அது மாதிரி இருக்குது. இதையும் பார்த்துட்டு உள்ளே போனோம் அப்படின்னா முன்னாடி ஒரு பெரிய சிவலிங்கம் வச்சுருக்காங்க. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 26 அடி உயரம் கொண்ட தவக்குளத்தில் இருக்கக்கூடிய சிவன் வந்து நம்மளுக்கு காட்சியளிக்கிறாரு. அதுக்கு பின்னாடி தான் நம்ம ரோட்டிலேருந்து பார்த்தோம் இல்லையா அந்த பெரிய சிவன் சிலை, அது வந்து 108 அடி உயரம் கொண்டது. அங்கே வந்து தியான நிலையில் வந்து சிவன் வந்து காட்சியளிக்கிறார். ஓகே, இதுக்கடுத்து வந்து குகை கோயில் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பும்போது முதல் கடவுள் விநாயகர் வந்து முன்னாடி வச்சு உள்ளே போகிற சிவலிங்கங்கள் வந்து எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. அதாவது 108 சிவலிங்கங்கள் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. அதை ஃபுல்லாக பாருங்கள். அந்த சிவலிங்கங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு சிங்கம் அதாவது துர்க்கையம்மன் சிலை வந்து இங்கே வெளியே இருக்குது. அது போக நந்தி சிலை அதாவது நம்ம மூலஸ்தானத்துக்கு முன்னாடி நந்தி சிலை வந்து வச்சுருக்காங்க. நந்தி எப்போயுமே சிவனை பார்த்த மாதிரி தான் அந்த சிலை வந்து அமைஞ்சிருக்கும். அது வந்து சிவனுடைய வாகன் நந்தி அப்படின்றனால சிவனை பார்த்த மாதிரி தான் எப்போயுமே நந்தி எல்லா கோயில்லையுமே இருக்கும். ஓகே, நம்ம வந்து அடுத்து மூலஸ்தானத்துக்குள்ளே போய் சிவனை வந்து வழிபடலாம். ஓகே, நந்தி சாமியை வந்து நம்ம கிராஸ் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம மூலஸ்தானத்துக்கு கிட்டே வந்தாச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் குனிஞ்சு தான் உள்ளே போக வேண்டியிருக்கு. இப்போ சின்ன குகை கோயில் மாதிரி ரொம்ப குட்டியாக வச்சுருக்காங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா வெள்ளை கலரில் ஒரு நந்தி உட்கார்ந்துருக்கதை நம்ம கண்குள்ளில் பார்க்கலாம். ஒரு தத்ரூபமான உருவமாக இருக்குது. கூட வந்த சாமி எல்லாமே சிவனை வந்து கும்பிட்டுட்ருக்காங்க. நம்மளும் சேர்ந்து கும்பிட்டுட்டு அடுத்த பக்கத்தை போவோம். மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானின் சிலையை வந்து இப்போ நீங்கள் கண் குளிர பார்க்கலாம். அமர்நாத் குகையில் மாதிரியே வெள்ளை கலரில் பனிலிங்க மாதிரியே அமைஞ்சிருக்கு. ஓகே, சுற்றி வந்து 3 பாம்பு வந்து நின்ற மாதிரி சூப்பரான ஒரு வடிவில் அமைச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் வெளியே வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இங்கே துர்க்கையம்மன் வந்து ஒரு சின்ன சிலையில் பாம்பு மேலே கொடை பிடிச்சி நிற்கிற மாதிரி ஒரு சிலை இருக்குது.
இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வில்வ மரம் இருக்குங்க. அதில் வந்து இந்த சிவனுக்கு உகந்த ஒரு மகம் சொல்லுவாங்க, வில்வ மரம் சொல்லுவாங்க, அங்கே இருக்குது. அதில் காயெல்லாம் நல்லா தொங்கிகிட்ருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிங்கங்கள் பார்த்த மாதிரியே இங்கே ரிஷிகளோட சிலைகள் இருக்குது, முனிவர் சிலைகள் இருக்குது, பூதகணங்கள் அவங்க சிலையும் இங்கே ரொம்பவே அதிகமாக இருக்குது. எல்லாமே ஃபுல்லாமே இந்த கோகைக்குள்ளே அப்படியே வரிசையாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்க்குறப்ப வந்து பிரமிப்பை கூட்டுற மாதிரி ஒரு அமைப்பாக வச்சுருக்காங்க. ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா இயற்கை பயங்கரமான ஒரு கண் குளிர பச்சை பசேன்னு இருக்குங்க, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிதி எதுவும் செஞ்சு இந்த கோயில் வந்து மென்மேலும் வளர வைக்கணும் அப்படின்றக்காண்டி தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஏன்னா இந்த கோயில் யாருக்குமே தெரியாமல் இருக்குது. அதனால் 3/3/2019 அன்றைக்கி மகா சிவராத்திரி, அப்போ வந்து இந்த சிவலிங்கம் அதாவது இங்கே தோண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டு முன்னாடி வச்சுருக்காங்க. இந்த பனிலிங்கம் மாதிரி நம்மளுக்கு தோண்டி இருக்குன்னு சொல்லி வச்சுருக்காங்க, அதையும் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த கோயில் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது, நம்ம தேனிக்குள்ளேயும் சரி மதுரைக்குள்ளேயும் சரி தெரியாமல் இருக்குது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி இந்த கோயிலை வந்து நிறைய பேர்த்துக்கு காட்டுங்க. சிவபக்தர்கள் அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சிவன் கோவில், கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இங்கே பக்கத்தில் வந்து தென்னந்தோப்புகள் அதிகமாக இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கி நிற்குது ரொம்ப. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வைகை டேமோட தண்ணி தான். அதிகமான மழை காரணமாக அங்கே தண்ணி தேங்கி எக்ஸ்ட்ராவாக வந்து நிற்கிது, ஊருக்குள்ளே வர அளவுக்கு தண்ணி நிறையா நிற்கிது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த சிவன் கோயிலை பார்க்குறதுக்கு நீங்கள் நிறைய பேர் வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிதியுதவி கொடுத்து இந்த கோயிலை மென்மேலும் வளர விடுங்க, நிறைய பேருக்கு தெரிய விடுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.